இந்த பூஜை முறை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மூத்த கடவுளாகிய விநாயகரை வழிபட போகிறோம், அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்று. அருகம்புல் கட்டும் பொழுதே அதில் கிராம்பை சேர்த்து கட்டணும். அருகம்புல் கட்டுறீங்களா, அதில் ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க, அதாவது லவங்கம் சொல்லுவாங்களே அந்த கிராம்பு. ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கா, வேலை இருக்கா, நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணுமோ அது கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு போகணுமோ அதெல்லாம் போகணும்னு வேண்டுறீங்க பார்த்தீங்களா, அது பூர்த்தியாகும் போகிறோம், அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்று. சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சதிராடும் சக்திகளை கொடுக்கக்கூடிய நாள். அந்த சக்திகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர், அதாவது கடவுளுக்கே மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தையும் அந்த முக்தியையும் பெற்றவர் தான் விநாயகர். இந்த விளையாடும் விநாயகர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையில் வினை தீர்க்கும் விநாயகர், அதான் சக்தி விநாயகர், வினை தீர்க்கும் விநாயகர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல பேர்களை கொண்டு பால விநாயகர் இப்படி நிறைய விநாயகர் இருக்காங்க இல்லையா, இந்த விநாயகர் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சக்தி தான் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, சரிங்களா. அப்போது துன்பங்களை துளைத்து வீட்டிற்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளும், நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் ஒரு நாளாகவும், இந்த தடைகளை நீக்கும் ஒரு நாளாகவும் இருக்கிறது தான் சதுர்த்தி நாள், சரிங்களா. ஸோ விநாயகருக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், அவர் பிறந்த ஒரு நாளாக அவர் கருதப்படுகிறது, அவருடைய உயிர் கூற்றாகவும் கருதப்படுகிறது, சரிங்களா. ஸோ இந்த சதுர்த்தி அன்று விநாயகர் சதுர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி எப்படி நீங்கள் வீட்டில் எப்படியும் வழக்கம் போல் நீங்கள்லாம் பூஜை செய்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அவருக்கு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு, அதேமாதிரி பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு அவருக்கு எல்லாம் படைக்கிறீங்களோ அதை அப்படியே மாதிரி தான் செய்ய போகிறீங்க. இல்லை என்ன இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு நம்ம போடக்கூடிய அந்த மாலை சிறப்பான ஒரு மாலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் மேலே இருக்கும் ரோஜா மாலை விழும், எல்லா மாலையும் விழும், அதை சந்தன மாலை விழுது பார்த்திங்களா, அதுதான் சிறப்பு. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கன்னு பார்த்திங்கன்னா சந்தன மாலையில் நிறைய நிற்கும். அப்போது அதை போட்டுக்கிறவங்களுக்கு ஆக சந்தன மாலை பொறுக்கும் ஒரு பூரிப்பு இருக்கும், அதுமாதிரி தான் விநாயகருக்கும் சதுர்த்தி அன்று நம்ம செய்யக்கூடிய அந்த மாலையானது அவர்களுக்கு மிகவும் பூரிப்பை கொடுக்கக்கூடியது, பிடித்தமான ஒரு மாலையாக அமையும். இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த அருகம்புல் மாலை கட்டி போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் அருகம்புல் கட்டும் பொழுதே அதில் கிராம்பை சேர்த்து கட்டணும். அருகம்புல் கட்டுறீங்களா, அதில் ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க, அதாவது லவங்கம் சொல்லுவாங்களே அந்த கிராம்பு, இந்த கிராம்பு அருகம்புல் அப்படியே கட்டிக்கிட்டே வரீங்க, அந்த மாலை அழகாக கட்டி முடிச்சிருவீங்க. முடித்த உடனே அதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லையா, அதுதான் லெமன். இந்த லெமன் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து ஏற்கனவே மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள், அந்த மஞ்சளை நல்லா பூசிடணும் அது மேலே, லெமன் மேலே, அதுலேயும் புள்ளி இல்லாத ஒரு லெமனை எடுத்துக்கிட்டு அதில் அழகாக அப்படி குங்குமத்தை வச்சுருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், முருகனுக்கும் பிடிக்கும், விநாயகருக்கும் பிடிக்கும், அனைத்து கடவுளுக்கும் பிடித்தமான ஒரு பழம்னு கேட்டிங்கன்னா அந்த கனி, எலும்பிச்சங்கனி. அருகம்புல் மாலைக்கு கீழே கொஞ்சமாக அந்த இது இருக்கணும் உங்களுக்கு லெமன், அது மஞ்சள் பூசி இருக்க வேண்டும், அதில் குங்குமம் இது இருக்க வேண்டும். மங்களகரமாக பார்க்கவே நீங்கள் கட்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அதில் நடுவில் நீங்கள் கிராம்பு வச்சு கட்டுறீங்க. இந்த மாலை தான் விநாயகர் சதுர்த்தி என்று மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாலை. மனம் மணக்கும், அந்த விநாயகருக்கு ஒரு பூர்த்தி இருக்கும், பூரிப்பு இருக்கும், சதுர்த்தி, அந்த அனைத்து சக்திகளும் சதிராடும் வீட்டில் அந்த நீங்கள் எப்போதும் போல் செய்யக்கூடிய பூஜையோடு இந்த மாலை தான் அன்று சிறப்பாக இருக்கப் போகிறது. இப்படி நம்மளுடைய இந்த கிராம்பு மாலையோடு இந்த அருகம்புல் மாலை கட்டுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பல நல்ல விஷயத்தை கொடுக்கும். விநாயகருக்கு நம்ம அதை போடும் பொழுதே நமக்கு நல்லா நடக்கணும்னு வீட்டில் வேண்டியிருக்கோம் இல்லையா, ஒரு கல்யாணம் நடக்கணுமா, தடை இருக்கிறதா, ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கா, வேலை இருக்கா, நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணுமோ அது கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு போகணுமோ அதெல்லாம் போகணும்னு வேண்டுறீங்க பார்த்தீங்களா, அது பூர்த்தியாகும். சங்கல்பம், இந்த மாலைக்கு மிகவும் சக்தி இருக்கிறது. இந்த மேலே மாலைக்கு போட்டு நல்லா கும்பிட்டுட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியெலாம் முடியுது இல்லையா, இந்த மாலை அப்படி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சங்கல் இருக்கு இல்லையா, அது கடைசியில் எடுத்து நல்லா வீட்டில் நாலு முளையிலையும் அந்த சாறை போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய தலையிலையும் உச்சந்தலையில் ஒவ்வொரு சொட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு மீதி இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம வீடை சுற்றி போடலாம், ஃப்ளாட்டாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் மூளையில் தெளிச்சிடலாம் இந்த கனி. அதுக்கப்புறம் இந்த அருகம்புல்லையும் இந்த கிராம்பையும் காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி தூள் பண்ணி அது ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க, அது மருந்தாகும் தீராத. பல பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரானிக் இந்த கர்ம வியாதிகள்னு சொல்லுவாங்களே, அப்படியே எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் கிடைக்கல, நம்மளாம் அதை எடுத்து சாப்பிடலாம், நார்மலாக இருக்கவங்களும் சாப்பிடலாம், இது மருந்தாகும். அனைத்து ஒம்பது சக்திகளையும் அங்கே இறங்கும், கிராம்பு இழுத்திருக்கும், அருகம்புல் இழுத்திருக்கும், லெமன் சொல்லவே தேவையில்ல, ஒரு மிகப்பெரிய டியூட்டர். ஸோ அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய சங்கல்பம் நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கும் ஆசையை நிறைவேற்றி செய்யும், அங்கே பூர்த்தியாகும். விநாயகரனுடைய முழு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும், மற்ற கடவுளும் அங்கே வந்து விளையாடி இருப்பார்கள், அங்கே சங்கமித்திருப்பார்கள், அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி குதூகலமாக இருக்கும், வீட்டில் அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும், கெட்ட சக்திகள் ஓடிடும், அந்த மாலைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு.
நார்மலாகவே இந்த மாலையை எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வீட்டில் எடுத்தோ இல்லை இந்த மாதிரி பூவை ஒரு பவுலில் எடுத்து அருகம்புல் லவங்கப்பூ அதாவது மீன்ஸ் அந்த கிராம்பு லெமன்லாம் போட்டு வச்சோம்னா அவ்வளோ நல்லது. அதை மாலையாக கோர்த்து அன்று விநாயகருக்கு செலுத்தும் பொழுது மிகவும் சிறப்பு. நாளும் கோளும் மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அதை இந்த வீட்டை கொண்டு வரக்கூடிய அற்புதமான மாலை தான். அதை இந்த விநாயகர் சதுர்த்தி என்று செய்தோம் என்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும். செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், மனோன்மணியத்தை ஏற்படும் அந்த சக்தி. இந்த சொல்லுவாங்களே ஒரு ஒரு ப்ரீசிஸான ஒரு மணி, நீங்கள் வெங்கல மணி ரசமணி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இந்த அன்னைக்கு இந்த லெமன் வந்து அப்படி ஒரு பவராக இருக்கும். அதனால தான் நான் அடுத்த நாள் என்ன சொல்கிறேன், அந்த லெமன் எடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது புழிஞ்சி குடிக்க வைக்கலாம், தலையில் ஒரு சொட்டு விடலாம், நாலு மூலையில் விடலாம், அவ்வளோ சக்தி. அந்த மாலை அப்படியே காய வச்சு பவுடராக்கி சாப்பிட்லாம் சரிங்களா. அற்புதமான மருந்து. அதை நல்லா இருக்கவங்களும் சாப்பிட்லாம், வியாதி இருக்கவங்களும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும் பொழுது நோய் தீர்க்கும் ஒரு மருந்தாகவும் அன்று அமையும். ஸோ விநாயகர் நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுப்பார். இந்த பூர்த்தியாகும் நாள் அற்புதமான ஒரு நாள். இந்த சதுர்த்தி எல்லா தீவினையையும் போக்கும், நல்ல விஷயத்தையும் கொடுக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.